வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் 2024-2025 செஷனில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க ரேங்க் ஹோல்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை 120 ரேங்க்கு பிலோ வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் டிஎம்இ ரெகுலேஷன் படி, அவங்களுடைய நாம்ஸ் படி வந்து இப்போது அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு ரேங்க் நம்பர் 120 அதுக்கு முன்னாடி உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதற்கு அடுத்த ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்குமோ அந்த டைமில் வந்து 120 அண்ட் அபவ், அதாவது 120th ரேங்க், 120th ரேங்க் மேலே உள்ளவங்களாம் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இட்ஸ் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், தென் வென் டஸ் த ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவுன்சிலிங் எப்படி ஸ்டார்ட்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 120 ரேங்க்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி கவுன்சிலிங் கால் ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஃபர்தராக செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இதற்கு அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் ஃபில் பண்ணது போக மீதமுள்ள சீட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபர்தராக ரேங்க் 121லேருந்து திரும்ப அகைன் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைமில் வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அகைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் டவுட் கேட்டிருக்காங்க. எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு, ஓடிபி வருது. ஆனால் ஓடிபி போட்டு லாக் பண்ணும்போது லாக் ஆகலை, ஓடிபி இன்கரெக்ட்னு வருதுன்னு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க. மேபி இது வந்து நம்ம ஓடிபியில் வந்து என்ட்ரு பண்ணும்போது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தால் இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறது அவசரப்பட்டு உடனே லாக் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஈவினிங் 5:00 வரைக்கும் டைம் இருக்கும், பொறுமையாக நம்ம அகைன் ஒரு டைம் ரீசெக் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.